இது எந்த சாவி எதுக்குன்னு புரிய மாட்டேன். அதனால் அதுக்கு டேக் போட்டு வச்சுருக்குது. இது அந்த ரூம் சாவி, இது இந்த ரூம் சாவி, இது ஸ்டோர் ரூம் சாவி, இது கிச்சன் சாவி, அது அந்த சாவி, எந்த சாவி எல்லாம் போட்டு வச்சுருக்குது. அப்போ அது போலவே வேத வசனத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்குரிய சாவி எடுத்தால் தான் திறக்க முடியும். இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ள போகிறீர்கள், இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்க போகிறீர்கள், இதை தாண்டி எப்படி போக போகிறீங்க, இந்த மலையை எப்படி கடக்க போகிறீர்கள், அதற்கும் சாவி. பாதாளத்து நான் சொல்கிறேன், வெளிப்பாடு மட்டும் வந்துட்டா சாவி கையில் இருக்க ஆள் மாதிரி, எப்பேற்பட்ட கதவு பெருசு மாதிரி தெரியும், சாவி இத்திரண்டுதான் இருக்கும், போட்டால் திறக்கும் கதவு. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் எனக்காக அடிக்கப்பட்டார், but I
பத்தொன்பது இவர்களே முள் இடங்கள் விதைக்கப்பட்டவர்கள், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் அறுபதும் ஒன்று நூறுமாய் பலன் கொடுக்கிறார்களே, இவர்கள் நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள். எப்படி பலன் கொடுக்குறீங்க? வசனம் வேலை செய்தா? நீங்கள் வசனத்தை கேட்டு, வசனத்தை கேட்டு அதன் பலன் கொடுக்குற ஆளை பாருங்க, என்னன்னா அந்த வசனத்திலேயே கவனத்தை செலுத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா? கவனத்தை வசனத்திலேயே செலுத்திட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு புரிஞ்சுக்கிச்சு எப்படின்னு, அதிலேயே கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் பலன் உண்டாகிறது. முப்பது அறுபது நூறு வெவ்வேறு லெவலில் ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க. உங்கள் விசுவாசத்தின்படி தான் உங்களுக்கு ஆகப்போகுது. நீங்கள் கேட்டதை வச்சு என்ன பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் பலன் அடைவீங்களா அடைய மாட்டீங்களாங்கிறது அதில் தான் இருக்குது. பலன் நிச்சயமாக உண்டு, ஆனால் நீங்கள் அதை பற்றி என்ன பண்ண போகிறீங்க? இந்த வசனம் விதை எப்படி வேர்கொள்ள போகுது உங்களுக்குள்ள? எப்படி இதை தண்ணி பாய்ச்ச போகிறீங்க? எப்படி நாள்தோறும் இதை கவனித்திருக்க போகிறீங்க? தோட்டத்தை கவனிக்கலன்னா அது காடு முள்ளாயிடும், அது அவ்வளோதான். விதைச்சதெல்லாம் வந்து முள் குறுக்கும் வந்து நெருக்கி போட்டுரும், அதுதான் இங்கே சொல்லியிருக்குது. வெளிப்பாட்டுக்கு மேலே கவலை வந்து அதிகமாகிடும். வெளிப்பாட்டு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை உள்ளுண்டு கேட்குறீங்க, கவலை திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் கவலையின் மக்களால் நிறைஞ்சிருக்கீங்க. கவலை நிறைஞ்ச மாமியார், கவலை நிறைஞ்ச மாமனார், கவலை நிறைஞ்ச மைத்துனர், கவலை நிறைஞ்ச மச்சனச்சி, கவலை நிறைஞ்ச அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் சூழ இருக்கிறாங்க. கவலை நிறைஞ்ச தெருவில் இருக்கிறீங்க, கவலை நிறைஞ்ச ஊரில் இருக்கிறீங்க. வெறும் ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையை கேட்டதுனால பிரயோஜனம் கிடையாது. இதை வைத்து என்ன பண்ண போகிறீர்கள்? இதையே கவனமாயிருந்து இதர் கண்களுக்கு முன்பாக வைத்து இதிலே கவனமாயிருப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும். அப்பொழுது முப்பது அறுபது நூறுமாய் பலனை நிச்சயமாக காண்பீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நிச்சயமாக காண்பீங்க? சரி, இருபத்தொன்று. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறது கொண்டு வருவார்களா? வெளியிறங்கமாக அது அந்தரங்கம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன் என்றார். கேட்கிறதுக்கு ஒருவன், இவ் எனி ஒன் ஹேஸ் இயர் அப்படின்னு வருது, ஏஸ் டு ஹியர்னு வருது. கேட்கிறதுக்கு யாருக்காவது காது இருந்தா, யாருக்கு வேணால் அது வேலை செய்யுங்க. எனி ஒன்னா யாராவது, யாராவதுன்னா இங்கே இருக்க யாராவது. எனக்கு அது வேலை செய்யுமா? கண்டிப்பாக வேலை செய்யும். கேட்கறது காது இருந்தால் வேலை செய்யும். இதை கேட்பீர்கள்ன்றால் வேலை செய்யும். இதை எடுத்து உள்ளத்தில் வைப்பீர்கள்னா வேலை செய்யும். இதை விதை போல் ட்ரீட் பண்ணிங்கன்னா வேலை செய்யும். இதை நன்றான தண்ணீர் பாய்ச்சுவீர் என்றால் வேலை செய்யும். இதை எந்த விதமான காரியம் இதை எடுத்து போடாதபடிக்கு காத்துக்கொள்வீர் என்றால் இதை நிச்சயமாக வேலை செய்யும். பலனை இது காண்பீர்கள் என்பது நிச்சயம். வெளிப்பாடு
நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது வாழ்க்கையில். அதுதான் ரொம்ப முக்கியம், வெளிப்பாட்டின் அறிவு. இதில் என்னென்னா, எல்லாவற்றுக்கும் திறவுகோல் இந்த வெளிப்பாடாக இருக்கிறது. உங்கள் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் பதில் எங்கே இருக்குது? இந்த வெளிப்பாட்டில் தான் இருக்கிறது. இது வந்து மறைத்து வைக்கப்படவில்லை, இது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவர், சத்திய ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளவே இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்லதை மேற்கொள்வதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா கேட்டு பூட்டியிருக்க மாதிரி இருக்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னா போக முடியாதுன்னு பிசாசானவன் என்ன பண்ணுறான், ஒரு வாசலை கொண்டு வந்து வச்சு பூட்டு பெருசாக தொங்குது. இதுக்கு மேலே போக முடியாதாக்கும், இவ்வளோதான் உன் லெவல், இதுக்கு மேலே நீ போக முடியாதாக்கும் பெரிய. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய மண்டலம் என்று வரும்போது, ஆவிக்குரிய காரியங்கள் என்று வரும்போது, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பாதாளத்தின் வாசல் ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் எத்தனை வாசல் எத்தனை பூட்டு போட்டாலும் அத்தனைக்கும் திறவுகோல்கள் இருக்கிறது. அத்தனைக்கும் திறவுகோல் இருக்குது பாருங்க. திறவுகோல் எது? திருப்போம் ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம். எது திறவுகோல்னு காமிக்கிறேன்? ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம், தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரணிதமன்றி. எப்படி சொல்லியிருப்பாருங்க, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எல்லாம் சொல்லுங்க, அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அறிவினாலே என்ன கொடுக்கப்படுகிறது? இந்த வெளிப்பாட்டின் அறிவினாலே கொடுக்கப்படுகிறது என்ன? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். All things pertaining to life and godliness என்ற ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்படும். ஆல் திங்ஸ், எல்லாம் சொல்லுங்க, ஆல் திங்ஸ், எல்லாவற்றையும், உங்களுடைய வாழ்க்கைக்கும், உங்களுடைய தேவ பக்திக்கும், உங்களுடைய உலக வாழ்க்கைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய ஆல் திங்ஸ், எல்லாவற்றையும் எது கொடுத்திருக்கிறது? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக உங்களுக்கு உண்டாயிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவு வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எதுக்கு ஜெபம் பண்ணுறாரு? எபேசியர் ஒன்றாம் அதிகாரத்தில் ஏன் அப்படி ஜெபம் பண்ணுறாரு? மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறாரு. அவருக்கு வேலை வேணும், இவருக்கு சோறு வேணும், இவருக்கு காரு வேணும், இவருக்கு வீடு வேணும் ஜெபம் பண்ணல. மனக்கண்கள் பிரகாசிக்கப்படும். ஏன்னா எல்லாம் இருக்குது, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவு வந்துட்டா அது எல்லாம் இருக்குதுன்றது புரிஞ்சிடும், எல்லாவற்றையும் எடுத்து வாழ அவர்களுக்கு ஒரு இது உண்டாகிடும். அப்போ தேவனை அறிகிற அறிவினாலே நமக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, நாலு, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, அதாவது அதையெல்லாம் பார்ட்டேக் பண்ணும்படியாக, அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளும்படியாக, அதில் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவன் அறிகிற அறிவினாலே, தேவனுடைய வல்லமையினாலே நமக்கு இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். அப்போ நான் சொல்லுகிறேன், எங்கே இருக்குது சாவி, திறவுகோல்? நீங்கள் சந்தித்திருக்கிற இந்த பாதாளத்தின் வாசல்கள், வாழ்க்கையில் சந்தித்திருக்கிற இடையூறுகள், சந்திக்கிற பிரச்சனைகள், நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் சாவி எங்கே இருக்குது? வாக்கு தத்தங்களில் இருக்கிறது, தேவன் அறிகிற அறிவிலே இருக்கிறது. அதுதான் திறவுகோலாய் இருக்கிறது. திறவுகோல் வந்து என்ன? வெளிப்பாடு. தேவனுடைய வாக்கு தத்தத்தின் வடிவில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் திறவுகோல், வெளிப்பாடு தான் திறவுகோல். அது வாக்கு தத்தத்தின் வடிவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரெவலேஷன் என்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. ரெவலேஷன் என்று சொன்னால் டு ரிவீல், வெளிப்படுத்துவது. அப்போ எப்படி உண்டாகுது அது கொஞ்சம் கவனிங்க. எப்படி காரியங்கள் நடக்குது? வெளிப்பாடுனா என்ன, எப்படி காரியங்கள் நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிக்கணும். வெளிப்பாடு உண்டாகும்போது என்ன உண்டாகுது? நமக்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும், எது தேவனுடைய சித்தம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். கிரியேஷன் இஸ் அ ரெவலேஷன் ஆஃப் வாட் வாஸ் இன் காட்ஸ் ஹார்ட். தேவனுடைய உள்ளத்தில் ஏற்கனவே சூரிய சந்திர நட்சத்திரங்கள், மிருக ஜீவன்கள், மீன்கள், பறவைகள், மனித வாழ்க்கை எல்லாமே, இந்த உலகமே தேவனுடைய இருதயத்துக்குள்ளே முன்னே இருந்ததுங்க. அவருடைய இருதயத்தில் எண்ணத்தின் வடிவில் அவர் வைத்திருந்தார், உள்ளத்தில் வைத்திருந்தார், உள்ளத்தில் அதுக்குரிய பிக்சரை வைத்திருந்தார், வடிவமைப்பை வைத்திருந்தார். ஒரு வீட்டை கட்டுறீங்கன்னு வைங்க, போய் பார்த்தீங்கன்னா வெறும் வெட்டாந்தரை தான் இருக்குது அங்கே, வெறும் கிரவுண்டு தான் இருக்குது, வீடு ஒன்றும் காணும். அப்புறம் கொண்டு வந்து நிறைய செங்கல், மண், கல் எல்லாத்தையும் கொட்டுறாங்க. போன்னு பார்த்தீங்கன்னா வீட்டையாக பார்க்குறீங்க, வீட்டை ஒன்றும் பார்க்கல. என்னத்தை பார்க்குறீங்க? வெறும் செங்கல், மண், கல் தான் பா, இது என்ன வீடான்னு கேட்பீங்க இல்லையா? ஆனால் அந்த படம் வரைஞ்சி வச்சுருக்கிற ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ள மைண்டில் என்ன இருக்குது? இருக்குது. வீடை கட்டுற ஆளுக்கு தெரியும், ஆமாம்,
இப்படிப்பட்ட ஒரு வீட்டை நான் கட்ட போகிறேன். என் பெட்ரூம் இவ்வளோ பெருசு இருக்க போகுது, பாத்ரூம் இவ்வளோ பெருசு இருக்க போகுது, கிச்சன் இவ்வளோ பெருசு இருக்க போகுது. அந்த அம்மா அந்த கிச்சனை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறேன் அந்த கிச்சன்லன்னு. ஏற்கனவே அதுக்குரிய பிளான்லாம் இருக்குது மைண்டில், அது இருந்து கொண்டு இருக்குது. ஏன்னால் அதன் வடிவமைப்பை பார்த்து விட்டீர்கள், எப்படி வீடு இருக்கும்னு ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே வந்து விட்டது. அப்புறம் எல்லாத்தையும் கல் மண் சிமெண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு கரெக்டாக வேலை செய்து கொஞ்சம் நாள் ஆனவுடனே என்ன ஆகுது, அந்த வடிவமைப்பின்படி அந்த வீடு உருவாகிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாக தேவனுக்குள்ளாக இந்த வடிவமைப்பு பிக்சர் எல்லாம் உண்டாயிருந்தது இல்லையா, எல்லாம் உண்டானது. எப்படி கடைசியில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஆக்சுவலாக அதை கொண்டாந்தார், தத்ரூபமாக நம் காண்கிற வண்ணம் எப்படி அன்றைக்கி உருவாச்சு. வாயை திறந்து அவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அப்போ வெளிப்பாடு இப்படி தான் வேலை செய்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை வாக்கு தத்தங்களை பார்த்து 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 உள்ளத்திலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய தொழில் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய சரீர வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எல்லா ரீதியிலும் எப்படி இருக்க வேண்டும், படிப்பு எப்படி இருக்கணும், வேலை எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கிறத பற்றிய ஒரு பிக்சர். நிறைய பேருக்கு அந்த பிக்சரே கிடையாது பாருங்கள். இன்றைக்கு சும்மா பைபிள் தூக்கி கோயில்களுக்கு போயிட்டு வந்து என்ன பிரயோஜனம், அந்த பிக்சர் இன்னும் உள்ள வரலை. அதை பற்றி யாரும் சொல்லவும் இல்லை. இதெல்லாம் யார் சொல்கிறார், பிக்சர் வரணும்னு யார் சொன்னான். நானும் எவ்வளோ நாளாக இருந்துட்டேன் சபையில், யார் எனக்கு சொன்னதே கிடையாது. அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் பிக்சர்ப்பா உள்ள வை, பிக்சர் வேர்ட்ஸ் எல்லாம் பிக்சர். நான் சொன்னேன் இல்லையா, டாக்னு சொன்ன உடனே நீங்கள் டிஓஜியாக பார்க்குறீங்க கிடையாது, பிக்சர் நாயை பார்க்குறீங்க இல்லையா, நாயை தான் பார்க்குறீங்க, வார்த்தைகளை பார்க்கறது இல்லை, எழுத்துக்களை பார்க்கறது இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தை பிக்சரை உண்டாக்குறது, என்னை பற்றி ஒரு பிக்சர், இந்த வாக்கு தத்தங்கள்லாம் என்னை பற்றி ஒரு பிக்சர் உண்டாக்குறது, இந்த வாக்கு தத்தத்தை குறித்த அறிவு, நான் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிக்சரை உண்டாக்குறது. இந்த பிக்சர் உள்ளே வந்து என்னை நிரப்புகிறது, இதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன். கடைசியில் என்ன பண்ணுகிறேன், வாயை திறந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். என்னைக்கு வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கு அது அப்படியே ஆகிறது. மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இயேசு அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் உன்னிடத்தில் ஒருவனும் கனி புசியாது இருக்கன்னு சொன்னார். 24 மணி நேரத்தில் அது ஒன்று இல்லாமல் போயிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. அது ஏன், அவர் உள்ள வார்த்தை நிரம்பி இருக்குது ஏற்கனவே உள்ள. இது ஒன்றும் சும்மா ஃபார்முலா இல்லை, இப்படி சொல்லி பாரு இப்படி ஆகும்னு சொல்லித்தராங்க. நான் கூட சொல்லி பார்த்தேன் பிரதர், ஒன்றுமே ஆகலை. ஊர் கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து ஏதோ சொல்லி பார்த்தா ஆகிடுமா, அதெல்லாம் மந்திரமாக கத்துறோம். வீட்டுக்கு போய் அவனை பற்றி பேசி இவனை பற்றி பேசி, அவர் இப்படியா இவர் இப்படியா அது இப்படியா இது இப்படியா, ஊர் கதையெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் கூட வேத வசனத்தை தியானிக்கிறது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை, உள்ளே வைக்கிறது இல்லை, இது வேறு கொள்றதும் இல்லை, ஒன்றும் நிரப்புறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் சொன்னேன் அப்படி ஆகலை. நீங்கள் என்ன அப்படி பிரசங்கம் பண்ணுறீங்க, சொன்ன ஆகிடும்னு. நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் பிரசங்கம் பண்ணலைங்க, நாங்கள் விவரமாக பிரசங்கம் பண்ணுறோம். இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இவைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி, இரவும் பகலும் இதில் தியானமாயிருப்பாயாக. இதெல்லாம் பண்ணால் தான் இது வேலை செய்யும், இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் இது வேலை செய்கிறது பாருங்கள். அப்போ வெளிப்பாடு அப்படி தான் வேலை செய்யுது, உங்களுக்கும் அது வேலை செய்யும். இட் வில் ரிவீல், அந்த வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு வந்து முதல்ல உள்ளத்தில் வர வேண்டும். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற வெளிப்பாடு உள்ளத்தில் பதிய வேண்டும். உள்ளத்தில் பதிந்த வெளிப்பாடு வாழ்க்கையில் அப்படியே வந்து அது வெளிப்படும். அப்போ பாருங்கள், கண்கள் அதன் பேரில் வைக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை, வியாதி பிரச்சனையா இல்லை தொழிலில் பிரச்சனையா பணப்பிரச்சனையா என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், அதற்குரிய வாக்குத்தத்தங்கள் அதுக்கும் அதுக்கும் சாவி இருக்குது பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டில் போனால் ஒரு ரூமுக்கு ஒரு சாவி இருக்குது. சில நேரத்தில் அந்த சாவியை போட்டு நான் தேடிட்டு கிடப்பேன், டூ மெனி கீஸ், நிறைய சாவி இருக்குது. இந்த நிறைய சாவி இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக எடுத்து கரெக்டாக மூணு கொத்தாக்கி மூணு இடத்துல வச்சு இதை எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுக்கிற மாதிரியெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கு. இதெல்லாம் இது எந்த சாவி எதுக்குன்னு ஒன்று புரிய மாட்டேன், அதனால் அதுக்கு டேக் போட்டு வச்சுருக்குது. இது அந்த ரூம் சாவி, இது இந்த ரூம் சாவி, இது ஸ்டோர் ரூம் சாவி, இது கிச்சன் சாவி, அது அந்த சாவி, எந்த சாவி எல்லாம் போட்டு வச்சுருக்குது. அப்போ அது போலவே வேத வசனத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்குரிய சாவி எடுத்தால் தான் நான் திறக்க முடியும். இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ள போகிறீர்கள், இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்க போகிறீர்கள், இதை தாண்டி எப்படி போக போகிறீங்க, இந்த மலையை எப்படி கடக்க போகிறீர்கள், அதற்கும் சாவி. பாதாளத்தை நான் சொல்கிறேன், வெளிப்பாடு மட்டும் வந்துட்டா சாவி கையில் இருக்க ஆள் மாதிரி, எப்பேற்பட்ட கதவு பெருசு மாதிரி தெரியும், சாவி திருண்டுதான் இருக்கும், போட்டால் திறக்கும் கதவு.
ஆஹா, இவ்வளோ பெரிய கதவு வாங்கினா பூட்டில் சாவி தான் முக்கியங்க. சாவியை உள்ளே போட்ட உடனே கதவு எவ்வளோ சைஸ்ன்னு இல்லை. இந்த சாவி வேலை செஞ்ச உடனே கதவு திறக்க ஆரம்பிச்சிருது. அது அதுக்கு ஒரு சாவி இருக்குது. பொருளாதார செழிப்புக்கு திறவுகோல் இருக்கிறது, வியாதியிலிருந்து வெற்றிக்கு திறவுகோல் இருக்கிறது, எல்லாத்துக்கு திறவுகோல் இருக்கிறது. வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் நாம் வெற்றியை அடைவதற்கு, மேற்கொள்வதற்கு, பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு திறவுகோல்கள் இருக்கிறது. இதை நான் உபயோகப்படுத்த வேண்டும், அதை எடுக்கணும். போய் அங்கே நின்று அழுது பிரயோஜனம் இல்லை, அங்கே நின்று கெஞ்சி பிரயோஜனம் இல்லை, நெம்பி பிரயோஜனம் இல்லை, இடிச்சு பிரயோஜனம் இல்லை, தலையிலாம் நின்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ அந்த லாக்கர் வந்து எது போட்டாலும் திறக்க போகிறதில்ல. திருடம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, பத்திரமா வச்சுருக்காங்க. தேவனும் இதை வெளிப்பாட்டின் வடிவில் ஏன் வச்சுருக்கிறாருன்னா, இந்த திருடம் ஒருத்தன் இருக்கான் பிசாசு, அவன் வந்து உங்கள் ஆசீர்வாதம் அள்ளிட்டு போயிடக்கூடாதுனா கரெக்டாக லாக் பண்ணி வச்சுருக்கிறாரு. சாவியை உங்கள் கையில் கொடுத்துருக்குறாரு. இது உங்களுக்கு சொந்தம், இது உங்களிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு லாக் பண்ணி வச்சிடல, உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி சாவியெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாரு. ஃபுல்லாக சாவி இங்கே இருக்குது. எப்பவும் சாவி கொத்தோடு இருக்கணும், கரெக்டாக எல்லாம் டேக் போட்டு கரெக்டாக வச்சுருக்கணும். எந்தெந்த சாவி எது எதுக்கு போகுதுன்னு கரெக்டாக திறக்கும். எத்தனை பேர் சொல்கிறீங்க திறக்கும்னு? எப்பேற்பட்ட பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. எதை மேற்கொள்ளாது? வெளிப்பாட்டின் அறிவுள்ள மனுஷனை பாதாளத்தின் வாசல் எதுவுமே மேற்கொள்ளவே முடியாது. இங்கேதான் அதிகாரம் வருது பாருங்க. எப்பேற்பட்ட அதிகாரம்! நீங்கள் அந்த சாவி வச்சுட்டு வர ஆள் பாருங்கள், லாக்கரை பார்த்து போகிற தோரணையே வேறு மாதிரி இருக்கும். திறக்க போகிற ஆள் அவர், அவர் தான் அதிகாரி, அவருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க, இவர் திறப்பார் கிளீனாக. உள்ள அவ்வளவும் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகாரியாக வைத்திருக்கிறார் பரலோக பொக்கிஷங்களுக்கு. கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் ஏற்படுத்தின சகல ஆசீர்வாதங்களுக்கு, எல்லா காரியங்களுக்காகவும் உங்களை வாரிசுதாரர்களாக வைத்து உங்களுக்கு சாவியும் கொடுத்து, இந்த சாவியை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்கறதுக்கு உள்ள ஆவியானவரை வைத்து எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், வெற்றிகரமாய் வாழுங்கள், ஏனென்றால் அதற்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா சன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின்
இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. நாமமே கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே, நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே, சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்து இயேசுவின் நாமமே, நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா